ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே என்ன வேலை நடந்துகிட்டு தெரியுமா? பாப்பாவும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். பெரிய பையனுக்கு பர்த்டேங்க, அவன் வெளில போயிருக்கான் வாரத்துக்குள்ளே கேக்கு வெட்டுறதுக்கு. நாங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாப்பா அங்கே ஒர்க்கு பர்த்டே இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு கிஃப்ட் இருக்குது, இதில் ஒரு கிஃப்ட் இருக்குது, அப்புறம் அமேசானில் ஒரு கிஃப்ட் இருக்குது. இதை அப்படின்னா பேக் பண்ணல, பலூன் வந்து இனிமேல் தான் ஊதி ரெடி பண்ணணும். கிஃப்ட் பேப்பரு எல்லாம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு எங்கே போய் கேக்கு வெட்ட போகிறோம் அப்படிங்கிறதான் தெரில. மாடிலேயா கீழே அந்தல பாப்பா வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக ஃபஸ்ட்டு வருஷங்கிறனால செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்ப்போம். பலூனுக்கெலாம் காற்றடிச்சு வைப்போம். பாப்பா வந்து கிஃப்ட்டு பேப்பரு எல்லோ, அதை எழுதியிருக்கிற எழுத்து எல்லோ, பலூனு எல்லோ, என்ன பாப்பு இல்லை, எல்லாம் ஒரே எல்லோரையும் வாங்கியிருக்குது. பாப்பு காத்தடிக்கிறார் பாருங்க. சர்ப்ரைஸாக இருக்கிறதுனால அவங்கள அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க முடியாமல் நாங்களே எல்லாம் வெளியே செய்ய விடுதா இந்த வெளிலாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. எனக்கு எத்தனை மணி நேரம் தூங்காமல் கட்டி பாப்பா சீஸ் பார்ப்பா. நான் கொஞ்சம் உதவா போதும் போதும் போதுமா? இதுலேயே முடிச்சு போட்ட வேண்டியது அப்படியே எடுத்து போட்டு இன்னைக்கு கட்டி வச்சிடும். முடிச்சு கை மாட்டேச்சு. இன்னைக்கு முடிச்சு போட்டா போட்டதுதான். ஐயோ, அன்னைக்கு காட்டு ஐயோ, ஒரு பலூனுக்கே ஒரு பலூனுக்கே இந்த பக்கம் இந்த அந்த வச்சு கையே அங்கே போய் மாட்டேங்கிச்சு. ஐயோ, பையே சூழ்ந்துருது முடிச்சில. வந்துருச்சு. ஏய், புட்டாச்சு புட்டாச்சு புட்டாச்சு. ஏய், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட்டிடலாம். இப்போ நம்ம விளாண்டுக்கணும்னா எப்போ கட்டுறது? ஓகே ஓகே, நானும் பாப்பா நானும் பாப்பா விளாண்டுட்டு. ஏய், அப்படி அப்படி விளாண்டுட்டு இன்னைக்கு காத்தடிச்ச மாதிரி தான் காத்த பலூன். இந்த கிஃப்ட் பேப்பரு இன்னொன்று ஒட்டணுமா? இப்படி காற்று அடிச்சுட்டு அப்படி எடுத்து ஐயோ ஐயோ அப்படின்னு போயிடுச்சு. சரி, நாங்கள் விளாண்டுட்டு காற்றுலாம் அடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு காமிக்கிறோம். இப்போ பாப்பா ரெண்டுக்கு அடிக்கப்போ தான் நான் அந்த கிஃப்ட் ரெண்டு ஒட்டணும். அதை கூட பாப்பா அதை ஒட்டிடுவோம். பேக்கிங் வேலையை முடிச்சு விட்ருவோம். கிஃப்ட் புக்கு அப்பா காத்தடிக்கிறது. இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது? மாடிக்கு இதில் ஏதாவது அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போயிடும். முடியாது வீடியோ, நம்ம சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்குறோம். வீடியோ வந்து டெலிவரி ஆகும்போது தான் பர்த்டேயே முடிஞ்சிருந்தாங்க, அதனால அவன் பார்த்தா பார்த்துட்டு போட்டான். சரியா, வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் வந்து நம்ம தான் வீடியோ பர்த்டே வேணா கிஃப்டெல்லாம் கொடுத்துருத்தானே வீடியோ பண்ண காம்போம். இப்போ பேப்பர் கொடு ஒட்டுறதுக்கு. அப்பா காற்று வச்சுருக்கு, அதுக்கெலாம் கிஃப்ட்டு பேக் பண்ணிவிட்டு தனித்தனியாக கிஃப்ட்டு. பாப்பா என்னென்ன கிஃப்ட்டு வாங்கியிருக்குங்கன்னு பையன் பிரித்ததுக்கப்புறம் நான் காமிப்பேன். நான் என்ன வாங்கியிருக்கேன், சின்ன பையன் என்ன வாங்கி கொடுத்துருக்கான், பாப்பா வந்து அவங்க பாபுக்கு அவங்க பாப்புக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்குன்னு பாப்போம். சரியா, எல்லாமே வீடியோவில் வந்துடும். கலையரசியும் அப்பாவும் தான் ஊருக்கு போயிட்டாங்க. சரியா, சர்ப்ரைஸுங்கிறனால பாப்போட அம்மா அப்பாவையும் வர வைக்க முடியல. ஏன்னா அவங்களாம் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால் அவங்களையும் வர வைக்க முடியல. வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க சர்ப்ரைஸாக வரேன்னு இருக்காங்க. அந்த டயத்துக்கு தான் வரணும், யார் அது வரைக்கும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களும் சொல்லிடாதீங்க ஓகேவா? அவன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன கிஃப்ட்டுன்னு நாளைக்கு பார்க்கலாம். அதை காமி பாப்பா. இது ஒரு கிஃப்ட், இது ஒரு கிஃப்ட் பெருசு காமி. இது ஒரு கிஃப்ட்டு பாருங்கள் பாப்பா, என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். தெரியுதா தெரியுதா? இதெல்லாம் நாளைக்கு காமிக்கிறேன். இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இதில் இருக்குது. இன்னும் வந்து ரெண்டு கிஃப்ட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்குது, வந்துக்கிட்டே இருக்கு வந்தவே. சரியா, நாங்கள் எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு எங்கே போய் கேக் விட்றோன்னு பார்க்கலாம். ஓகே, டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்கலாம்.
நைட்டு மணி 11 மணியாவது இங்கிருந்து மாடியில் வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள கீழே தூக்கம் வச்சுட்டு மேலே வந்து நானும் சின்ன பையனும் ஹாப்பி பர்த்டேக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் பலூன் மட்டும்தாங்க பெண்டிங், லைட்டு வெளிச்சம் தான் கம்மியாக இருக்குது. என்னால் மாடியில் வந்து கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு மாடியில் ரெடி பண்ணியிருக்கோங்க. சூப்பரில் நான் வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கள, அதனால் மாடியில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நான் லைட்டு செட் பண்ணிவிட்டு பலூன் கட்டிட்டு பார்க்கலாம். லைட்டு பலூனு ஹாப்பி பர்த்டே எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. கேக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்குது. இப்போ வந்து மணி 11:40 ஆயிடுச்சு. இப்போ கீழே போகிறோம், போயிட்டு சைலண்ட்டாக பையனை கூட்டிகிட்டு வரோம். ஓகேவா? வந்து பார்க்கலாம் கேக் வெட்டுறது. ஓகே, நைட்டு கேக்கெல்லாம் வெட்டி எல்லாம் சாப்பிட்டு கூட்டு முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு போகிறதுக்கு மணி 2 ஆயிடுச்சுங்க. மாடியில் போய் சூப்பராக 12 மணிக்கு கேக் வெட்டியாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெளியில் மாடியில் போய் வெட்டலான்ட்டு மாடியில் டெக்கரேஷன் பண்ணி ஒரு வழியாக சர்ப்ரைஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்து கேக் வெட்டியாச்சுங்க. இப்போ காலையில் அதை காஃபி போட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? பையனும் பாப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டாங்க. நான் டிஃபன் செஞ்சுட்டேன். என் பையனுக்கு பிடிச்ச சீயம் முறுமுறு தோசை தக்காளி சட்னி, அவனுக்கு பிடிச்ச கோர சட்னி எல்லாம் செஞ்சாச்சுங்க. பையன்கிட்ட கொண்டே கொடுத்து சாப்பிட சொல்லுவோம். மத்தியானம் லன்ச் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? காலையில் தோசை சீயம் தக்காளி சட்னி பையனுக்கு பிடிச்ச கார சட்னி எல்லாம் வச்சு காலையில் டிஃபன் கொடுத்தாச்சு. மட்டன் வண்டிருந்து வேக வச்சு அந்த சூப் எடுத்து கொடுத்தாச்சு. அப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. பாப்பாவுக்கும் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாச்சு. முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து நம்ம தான் லன்ச் ரெடி பண்ணியாச்சுங்க. மட்டன் குழம்பு, உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு குழம்பு, தேங்காய் சில்லு குட்டி குட்டியாக பல்லு பல்லாக போட்டு மட்டன் வறுவல். சூப்பராக இருக்கா? மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு. அந்த மட்டன் குழம்புக்கு கொஞ்சம் தயிர் பச்சடி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் தயிர் பச்சடி, முட்டை உச்சாச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கொண்டு போய் பையனுக்கு கொடுத்துட்டு அடுத்து பசங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி தானே அவர் தானே ஹீரோ, பர்த்டே யாரோ அவங்க தானே ஹீரோ. இதோட இன்றைக்கி பர்த்டே ரெசிபி முடிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டால் சாயந்தரம் ஒரு பர்த்டே இருக்குது. சாயங்காலம் ஒரு பர்த்டேக்கு போனோம், நைட்டு டின்னர் வந்து அங்கே தான். அதனால் இது மத்தியானத்தோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். சாயங்காலம் கிளம்பி பர்த்டேக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தான் வருவோம். எல்லாருங்க வாங்கி கிஃப்டெல்லாம் பாப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஓகேவா? அதனால் நாங்கள் பர்த்டேக்கு போகிறோம். வருஷம் வருஷம் என் பையனுக்கு பர்த்டே வரும்போதெல்லாம் அந்த பாப்பாவுக்கும் பர்த்டே வந்துடும். அந்த பாப்பாவுக்கு இந்த வருஷம் வந்து 6 வயது முடிந்து 7 வயது ஆரம்பிக்குது. குட்டி பாப்பா தான். அதனால் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு எல்லோரும் ஃபேமிலியாக போகிறோம். ஃபேமிலியாக தான் போய் ஆகணும், அதனால் ஃபேமிலியாக போகிறோம். அதனால் நைட்டு டின்னர் அங்கே முடிச்சுட்டு 10 மணி ஆகிடும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.